ನ್ಯಾಯರ ಮಾಡ ನಕರ ಮಾಡಿಕೆಡ್ತು ಮಾರಿ ಸುಮಾರಿಂದ ಏನ ಸೊರಗಿ ಉಟ್ಟಾನಿಡ. இவர் தாங்க ராஜா. இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சாதாரண மிடில் கிளாஸ், சின்ன விஷயத்தை கூட பயப்படுற கேரக்டருங்க. இப்ப ஏன் பயப்படுறாரு? என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கிற? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு காலையில் இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன தூக்க வேண்டியிருக்கு? என்னமோ நான் மட்டும்தான் குழந்தைங்களை பத்தி வளர்த்த மாதிரி சொல்றீங்க. எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, எல்லாம் என் தலையெழுத்து. இல்லை, எங்க அப்பாவை சொல்லணும், வேணாம்னு சொல்ல சொல்ல இந்த ஆள பிடிச்சி என் தலை கட்டி வச்சுட்டாரு. ஆமா, வயசு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் கண்டவங்க கூட வெளியவே சுத்திட்டு இருக்கீங்க. ஏ தோட வந்துட்டேன். அட நம்ம தலை வெங்கிட்டு, இவர் வாயை தந்தாலே வார்த்தை வருதோ இல்லையோ. சூப்பரமா ஏய், எங்க வீட்டுல இதே பிரச்சனை தான்ப்பா. இந்த பொண்டாட்டிங்கன்னா நம்ம திருந்த மாட்டோம் தெரிஞ்சே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன பண்றது சொல்லு. ஹாய் ஹாய் ஆடா. ஹாய். இவர் தாங்க நம்ம தோழரு. நம்மளை பத்தியே யோசிக்க முடியாத காலகட்டத்தில் நாட்டை பத்தியும் யோசிக்கிற ஒருத்தர். ஹாய். என்ன இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப ஏன் ஃப்ரீஸ் பண்றியா? இது நம்ம தலையா? அப்படி என்ன பண்ணாரு? கொஞ்சம் பின்னாடி போங்க. என்ன இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு என்னடா வயசாச்சு, சின்ன வேங்கடா. இப்போ கூட ஒரு பொண்ணை மடிச்சு காமிக்க முடியும். ஆமா, கிழிச்சாரு இவரு. அந்த காலத்துலயே மலரை மடிக்க முடியல, இப்ப போய் ஒரு பொண்ணை உஷார் பண்ணிக்கே மலரை மடிச்சிருந்தேன்னு வச்சுக்க. நீ எல்லாம் கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு கேவலமான நன்மையா இருக்காது. உங்க அப்பா பூந்து ஜாதி மதம் மயிறு மட்டும் சொன்னதால தான் இவ்வளவு பிரச்சனை. இல்லட்டா மலர் கூட ஜாலியா செட்டில் ஆயிருப்பா. ஆமாண்டா, அதான் அன்னைக்கே பெரியார் சொல்லிருக்காருல, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். இவனை காலையில பீச்சுக்கு வாக்கிங் கூப்பிட்டது போல கட்சி மீட்டிங் சரியா சொன்னாடி. எங்களா பிரின்சிபல காணா? ஆமா, எங்களா பிரின்சிபல். அவனுக்கு ஒரு போனை போடு. As I'm suffering from fever and leave letter ஏதி கொடுத்ததே நான் தான். இதெல்லாம் பிரின்சிபல் என்ன கொடுமடா.
சரி சரி நீ போனை போடுற. இவன் மறவே இல்லடா. இவன் மற மாட்டான். ஆமா ஆமா. ஏய் பிரின்சிபல் ஏன்டா வரல? ஏய் முட்டி கொல்லியாண்டா. ஏய் அவன் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டு அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அதனால முட்டி கொல்லி. நீ பாட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. ஆமா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான்டா. சரி பையன் கேரக்டர் எப்படி? ஏய் கேரக்டர் விடுப்பா, பையன் பையனா செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம்ல. ஏய் நீ ஒருத்தன் எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டேன். உண்மையதான் பாத்து சொல்றேன், ஆபீஸ் ஒருத்தன் நல்லா சிரிச்சு பேசிட்டேன்னா திடீர்னு பொசுக்குன்னு பாத்ரூம் போலான்னு கூப்பிட்டான்பா. பே அவனை சந்தேகப்பட்டுக்கணும். சந்தேகப்படாது, ஏன் தப்பு? ஏன்டா சீரியஸா பேசும்போது லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? தொடர எது கோவப்படுறீங்க? நம்ம கூட இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இது போல இருக்க வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் எல்ஜிபிடியை சேர்ந்தவங்க பல நாட்டோட தலைவர்களாக இருக்காங்க. கூத்தாண்டர் கோயிலுக்கு போய் பாருங்கள், வெளியில் அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம நாட்டில் ஏன் டைவர்ஸ் அதிகமாக நடக்குது தெரியுமா? இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நாம் அசிங்கன்னு பார்க்குறோம்ல, ஆனால் அவங்களோட வழியை நம்ம யோசித்து பார்க்குறதே கிடையாது. பல பேர் வந்து பல விஷயத்தை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சமூகத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சிருவோன்ற பயம்தான். இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம், இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க. பொண்ணு பொண்ணை கேட்குது, பையன் பையனை கேட்குறான். பார்ப்போம், மாற்றம் வந்துட்டே இருக்கு. உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்றாங்களே, இதுதான் அழிய போகுது போல இருக்கு. இந்தாங்க இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க. என்னப்பா எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வரேன். ஏன் அவளை வீட்டுல கூப்பிட்டு வச்சு பேச மாட்டியா? அறிவில்ல உனக்கு குடும்பமானத்தை கப்பல் ஏத்துறதுக்கு என்ன பிறந்திருக்க? நிறுத்துப்பா. இப்ப என்ன அதான் தெரிஞ்சிருச்சு இல்ல? என்னது? ஆமா லவ் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப தப்புமா? என்னப்பா காசு பணமாப்பா முக்கியம்? ஐயோ பணம் காசு ஒரு பிரச்சனையே இல்லம்மா. வீட்டுக்கு என்ன குறைச்சல் இப்போ? நீங்களும் என்ன சீரியல் அப்ப மாதிரி ஜாதி மதம் பிரிக்க போறீங்களா? இவனை எங்கேயோ பாத்துருக்கனே. இவரு பையன் தானே? அப்பா என்னப்பா பேசுறீங்க?
சார், நான் உளுமையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி 1 lakh சேலரி வாங்குறேன். மாமான்னு கூப்பிடுங்க. ஓகே மாமா, எதிர்ப்பு வரல. தேங்க்ஸ் பா. எல்லாரும் சிரிங்க. இது என்ன கோலம்? அனைத்து பிரஜைகளுக்குமே அவர்களுடைய அடிப்படை உரிமைகளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் காக்கும் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செக்ஷன் 377 ஆனது அந்த LGBTQ எனப்பவர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுமாயின் இதனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இதன் காரணமாகவே நாங்கள் இதனை ரத்து செய்கிறோம். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியானது தன்னுடைய தீர்ப்பை எழுதியிருக்கிறார். அவருடைய தீர்ப்பை முழுவதுமாகவே மற்றொரு நீதிபதியான நீதிபதி கன்வில்கரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.